பாருங்கள் மற்றவங்கள்லாம் வந்து செல்வாக்கு அடைய விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதுக்கு முன்னாடிலாம் ஏன் அவங்களெலாம் புகழ் பெறவில்லை, செல்வாக்கு பெறவில்லை, மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக வரவில்லை? அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தடுத்துட்டார்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பூத் கமிட்டி நியமிக்கலை அப்படின்னு குறை சொல்கிறாங்களே, 1991 இங்கே பாஜக அறியப்பட்டிருக்கின்றது. 2021 வரைக்குமான 30 வருட காலகட்டத்தில் எத்தனை பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டன? 30 வருஷமாக ஒன்றுமே செய்யாமல் செயல் இழந்து ஏதாவது கூட்டணி இல்லை மோடி அவர்கள் பெருமையில் வந்து சீட்டு கிடைக்குமா செல்வாக்கு கிடைக்குமா அப்படின்னு இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒரு இளைஞன் வந்துக்கிறான் அப்படின்னோடனே பார்த்து வயிறு எரியுது. 30 வருஷமாக அக்கறை இல்லையா உங்களுக்கு பாஜக மேலே? பூத் கமிட்டி அமைக்கணும்னு ஏன் யாரும் கேட்கல? இன்றைக்கி அண்ணாமலை வந்தவுடனே கேட்குற கேள்வியை இந்த 30 வருஷமாக கேட்காம என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்க நீங்கள்? அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர் வந்திருந்தாருங்க, அதே பழைய நண்பர் தான், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தார். என்ன சகோ, பாஜகலேருந்து பெருந்துறைகள்லாம் வெளில போயிட்டுருக்காங்க அப்படின்னாரு. யார் அப்படி போயிட்டாங்கன்னு கேட்டேன். என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் ஐடி விங்கு தலைவராக இருந்தார், அவர் வந்து பாஜகவை விட்டு வெளியேறி அதிமுகவுக்கு போயிட்டார் அப்படின்னாரு. நான் கேட்டேன், சிடிஆர் என்ன எம்ஜிஆரான்னு, என்ன நக்கல் பண்ணுறீங்களா? இல்லைங்க, நீங்கள் இன்னும் பெருந்தலைகள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பில்டப்பை பார்க்கும்போது இப்படி தான் எனக்கு தோணுது, அதனால தான் கேட்டேன். அது மட்டும் இல்லைங்க, அதை பாருங்கள், இன்றைக்கி வந்து திலீப் கண்ணன் அப்படின்ற ஒருத்தரும் அவரும் ராஜினாமா பண்ணிட்டார். திலீப் கண்ணன் அப்படி ஒருத்தர் பாஜகவில் இருந்தாரா? சகோ இப்படிலாம் நக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. சரி, அப்போ என்னவா இருந்தார் சொல்லுங்கள். அவர் வந்து ஏதோ ஐடி விங்கில் ஏதோ ஒரு இதில் இருந்தார், ஏதோ ஒரு இதில் இருந்தார்னு இழுக்கும் போதே அவர் எதில் இருந்தார்னே உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்க முடியும் நண்பரே அப்படின்னு? அப்படிலாம் இல்லைங்க, இந்த பாருங்கள் ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன காரணங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னாரு. என்ன தெரியும் உங்களுக்கு பாஜக மேலே உழவு அக்கறை வந்துருச்சு? நீங்கள் தான் வந்து பாஜகவை காலை வைக்க விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி பாஜகவில் எது நடந்தால் உங்களுக்கு என்ன வந்ததுங்க அப்படின்னு? அப்படி இல்லைங்க, அது நானும் வந்து உங்களை மாதிரி நியூட்ரலாக இருக்கணும்னு பார்க்குறேன். ஆஹா, ரொம்ப தான் நியூட்ரலு. சரி, என்ன சொல்லியிருக்காங்க காரணம் அப்படின்னு பாருங்கள். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாஜகவில் வந்து அண்ணாமலை அவர்களை தவிர வேறு யாரையும் வளர விடுவதில்லை, செல்வாக்கு மிக்க தலைவர்கள்லாம் வந்து வரணும்னு அமுக்கி வச்சிடுறாங்க, இவருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துனுக்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், சுந்தர் பிச்சை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு? என்ன சகோ, சுந்தர் பிச்சையை தெரியாதா? கரெக்டு, அவர் இப்போது கூகுளில் இருக்கார். கூகுளால் சுந்தர் பிச்சைக்கு பெருமையா, இல்லை சுந்தர் பிச்சை போய் ஜாயின் பண்ணதுனால கூகுளுக்கு பெருமையா? அப்படியே நண்பர் கொஞ்சம் நேரம் முடித்தார். சரி, சத்யா நாடல்ல அவர் எடுத்துப்போம், அவர் வந்து மைக்ரோசாஃப்டில் இருக்கார். இவரால் தான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு பெருமையா, இல்லை மைக்ரோசாஃப்டில் சேர்ந்ததுனால சத்யா நாடல்லாவுக்கு பெருமையா அப்படின்னு நம்ம நண்பர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, இதை பாருங்க சகோ, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் அப்படின்னும் போது அதில் எல்லாரும் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆர்கனைசேஷன் முக்கியம், பட் அதில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தானே அந்த ஆர்கனைசேஷன் வருது அப்படின்னாரு. மவனை சரியாக மாட்டினாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த அம்பானி, ரிலையன்ஸுன்ற பேர் கூட நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது, அம்பானி நிறுவனம் இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அதானி, இந்த நிறுவனங்களில் யார் யார் எந்தெந்த பதவியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய கார்பரேட்டு சகோ, அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க, ஆனால் அந்த அம்பானி அதானி அப்படின்ற தனி மனிதர்கள் அவர்கள் எடுக்கும் முடிவுகள், அதை வச்சு தான் அந்த நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. நீயே அம்பானி அதானின்னு போகிறீங்க, தமிழகத்திலேயே எத்தனையோ கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று வாடாங்க, இன்றைக்கி சேட்டலைட் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டக்குன்னு நினைவு வருவது, ஆரம்ப காலம் முதல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு இருப்பது சன் டிவி. சன் டிவினா நமக்கு ஒன்று என்ன ஞாபகம் வருது? மாறன் அவர்கள், கரெக்டா? அப்போது அந்த சன் டிவியில் எத்தனை அதிகாரிகள் இருப்பாங்க அவங்கள பற்றி யாருக்காவது தெரியுதா? ஏன்னா சன் டிவி அப்படின்னா அதுக்கு முழு முழு பொறுப்பு, அதனுடைய சக்ஸஸ் எல்லாத்துக்கும் காரணம் மாறன் அவர்கள். அந்த மாதிரி தான் நண்பரு, இதில் என்ன இருக்குது, யாரோ போகிறாங்க யாரோ வராங்கன்னா இதை போய் ஒரு பெரிய கேள்வியாக நீங்கள் கேட்க வந்துட்டீங்களே. நண்பர் வந்து அப்படி கொஞ்சம் பேக் ஃபுட்டில் ஆட ஆரம்பித்தார். என்ன சகோ, நீங்களே வந்து உங்கள் பேச்சை மாற்றி பேசுகிறீங்க, நான் என்ன மாற்றி பேசினேன்? இல்லைங்க, நீ தானே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க கட்சினா வந்து அந்த தலைவரை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, டவுன் த லைன்
மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் வேணும், இப்போ திமுக அதிமுக எடுத்துக்கினீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றது பவர்ஃபுல் போஸ்ட்டு, அண்டு மக்கள் மத்தியில் அவங்கள நல்லாவே தெரியும். அதே மாதிரி கீழே இறங்கி வட்டம், ஒன்றியம், கிளை கழகம் அப்படின்னு அந்த பூத் லெவல் வரைக்கும் செல்வாக்கு பெற்ற நிர்வாகிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன அது தனி மனித துதி பாடுறீங்க அப்படின்னு கேட்டார். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் வேணும், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், திமுகவிலிருந்து வைகோ அவர்கள் வெளியேறினார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை இரண்டாக உடையுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அவர் வெளியில் நீக்கப்படுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் ஊகங்கள் ஊடகங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இத்தனை பேர் போகிறாங்க, அத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள்லேயும் ஒரு பகுதி எல்லாம் வைகோ அவர்கள் பின்னாடி வந்தாங்க. அவருக்காக வந்து ஒரு சிலர் தீக்குளித்தார்கள், ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கி மறுபடியும் அப்படியே ஐக்கியமாகிவிட்டார். சரி, அது அவருடைய சுதந்திரம். அண்டு அவர் தனித்தில் தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார். கிட்டத்தட்ட 5% என்னவோ ஓட்டு வாங்கினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திமுக அதனால் வலுவிழந்து போய்விட்டதா? இன்றைக்கும் வைகோ ஒரு பெரிய தலைவர்னு சொல்லிக்கிறீங்கள, ஆனால் அவரால் எந்த விதமான ஒரு இம்பாக்டையும் திமுகவில் ஏற்படுத்த முடியவில்லை. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வெளில போனாலே அதை பற்றி கவலை இல்லைன்னு இருக்காரு இபிஎஸ். அப்படி இருக்கச்ச இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களோ இல்லை திலீப் கண்ணன் அவர்களோ இந்த கட்சியை விட்டு வெளில போகிறதுனால என்ன பெருசாக டேமேஜ் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நண்பரே? எல்லாத்துக்கும் மேலே ஜெயலலிதா அவர்கள் நால்வரணின்னு ஒன்று இருந்தது, என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும், அதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பலை. யார் ஒன்றா போங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, கட்சியை நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு தைரியமாக இருந்து சாதிச்சு காமிச்சாங்கல்ல. சகோதரர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா கிடையாது, கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்க பல நாட்டு தலைவர்கள் அவங்க வந்து இவரை புகழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் குஜராத் முதல்வராக நியமிக்கப்பட்டப்போ அவருக்கு கட்சியில் எவ்வளோ எதிர்ப்பு வந்ததுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவரே இவரை எப்படியாவது கட்டம் கட்டணும்னு எவ்வளோலாம் ட்ரை பண்ணார் தெரியுமா? கட்சியை விட்டு வெளில போனாங்க எத்தனையோ பேர், ஆனாலும் அவருடைய புகழை குலைக்க முடியவில்லை. இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லாமல் அகில உலகத்திலும் அவர் வசந்து நிற்கிறார். ஆனால் அன்றைக்கு அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை குஜராத் முதல்வராக கொண்டு வரும்போது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இருந்தது கிடையாது, எம்எல்ஏவாக இருந்தது கிடையாது. முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவர் எம்எல்ஏவே ஆகிறார். அன்றைக்கும் கட்சியில் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்தது, அதெல்லாம் இருக்க தான் செய்யும் நண்பரே. இதெல்லாம் போய் பெருசாக பேசிகிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்தையும் விட அந்த மாவட்ட நிர்வாகிகள், வட்டம், இப்படி டவுன் த லைன் எல்லா நிர்வாகிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று, அந்த செல்வாக்கு அப்படின்றது மேலே இருக்கும் தலைவர் அவருடைய செல்வாக்கிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும், ஆனால் அதை மட்டும் வச்சு கட்சியை வளர்க்க முடியாது. அந்தந்த பகுதிகளில் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். இன்றைக்கி சொல்கிறீங்களே பாருங்கள், மற்றவங்கள்லாம் வந்து செல்வாக்கு அடைய விடமாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 1.5 வருஷம், 2 வருஷம், சரி ரவுண்டாக 2 வருஷம்னே வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஏன் அவங்களெலாம் புகழ் பெறவில்லை, செல்வாக்கு பெறவில்லை, மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக வரவில்லை? அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தடுத்துட்டார்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இவங்க ஏன் பாப்புலர் ஆகலை? யாருமே கையை பிடிச்சி இழுக்கலை, யாருமே அவங்கள தடுக்கலைல்ல? அப்போவே வந்து களத்தில் இறங்கி பணி செய்து அபரிமிதமான செல்வாக்கு பெற்ற தலைவராக வந்திருக்க வேண்டியதானே? இதில் வேறு ஒருத்தர் சொல்லார், அந்த பாஜக தலைமை பொறுப்பில் ஒரு பொம்மையை கொண்டாந்து வச்சுருந்தா கூட தொண்டன் ஆதரவு கொடுத்துருப்பான் அப்படின்னு. இப்படிப்பட்ட பொம்மைகளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வார்த்தையிலேயே தெரியலையா அவங்களுக்கு? தலைமை பதவியில் இருக்கவங்க பொம்மையாக இருக்கணும், ஏதாவது ஒரு அணியோட கூட்டணி வச்சுக்கினு ஒரு 4 சீட்டு 5 சீட்டு கொடுக்கணும், அதை வச்சு இவங்க வந்து குளிர் காஞ்சிட்டு போகணும். கட்சி வளர்ந்தால் அதை பற்றி எனக்கு என்ன வந்தது? இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி வெளில போயின்னுக்கிறாங்க. அவங்க இருக்கிறத விட வெளில போகிறதே பெட்டரு. டெட் வுட், கழிச்சு கட்டுங்கோ, தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு புது ரத்தம் பாய்ச்சுங்கள், அதுதான் முக்கியம்.
இதில் அந்த திலீப் கண்ணன் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு அவருடைய கருத்துக்களை அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாருங்க. அதையும் நான் பார்த்தேன். அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், கே டி ராகவன் அவர்கள் அவர் டெல்லி வரைக்கும் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாரா, அவரை வந்து இந்த மாதிரி சதி செய்து கவுத்தது அண்ணாமலை அவர்கள்ன்ற மாதிரி போட்டிருந்தார். இது வந்து கே டி ராகவன் அவர்கள் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. சரி, இதில் பாருங்கள், அந்த பெண் வந்து யாரும் புகார் கொடுக்கவில்லை, இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? கே டி ராகவன் அவராகவே ராஜினாமா செய்தார். கரெக்டாக கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணிட்டார். சரி, இப்போது கட்டம் கட்டிட்டாங்க, இல்லை யாரோ சதி திட்டம் தீட்டி விட்டார்கள், அது அண்ணாமலையே சதி திட்டம் தீட்டினார் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய ஆர்கியுமெண்ட் அப்படின்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கே டி ராகவன் அவர்கள் செய்தது செயற்கரிய செயலா? அதுக்கு என்ன பொன்னாடை போத்தி பொதுக்கூட்டம் நடத்தி பாராட்டுவாங்களா? இன்றைக்கி கே டி ராகவன் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார திலீப் கண்ணன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கே டி ராகவனை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன், ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க, அதில் அவரை கூப்பிட்டு மரியாதை செய்யுங்க, உங்களுக்காக உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நான் கட்சியிலிருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு பாஜகவை விட்டு வெளில போகிறவங்க, அப்படி வெளில போகிறவங்களை ஆதரிக்கிறவங்க, இவங்களெல்லாம் நாங்கள் பாருங்கள் அண்ணாமலை அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கின்னு தங்களுடைய முகமுடியை தாங்களாகவே கீழ்ச்சிக்கின்னு அந்த முகமுடிக்கு பின்னாடி எவ்வளவு கொடூரமான முகம் இருக்கிறது, ஜாதி வெறி பிடித்த பதவி வெறி பிடித்த முகம்தான் இருந்தது இத்தனை நாளைக்கும் அந்த முகமுடிக்கு பின்னாடி அப்படின்னு தங்களை தாங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, பூத்து லெவலில் கட்சிக்கு ஆள் இருக்கணும், ஏதோ 60,000 or 66,000 என்னவோ கணக்கு சொல்கிறாங்க, அத்தனை பூத்துகளிலும் நமக்கு ஆள் இருக்குதா, அதுக்கு ஆளை போட்டாங்களா, அதை செய்யாமல் ஒரு தலைவரை மட்டுமே நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கினீங்கன்னா வேலைக்கு ஆகுமா அப்படின்றாங்க. அண்டு இதெல்லாம் பாஜக மேல் இருக்கும் அக்கறையினால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை, ஐயோ பாஜக நல்லா இருக்கணுமே அப்படின்ற எண்ணத்தில் சொல்கிறோம், இப்படியும் ஒரு சீன் போட்டுனுக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பூத் கமிட்டி நியமிக்கலை அப்படின்னு குறை சொல்கிறாங்களே, 1991 இங்கே பாஜக அறியப்பட்டிருக்கின்றது, 2021 வரைக்குமான 30 காலகட்டத்தில் எத்தனை பூத்து கமிட்டிகள் அமைக்கப்பட்டன? 30 ஒன்றுமே செய்யாமல் செயல் இழந்து ஏதாவது கூட்டணி இல்லை மோடி அவர்கள் பெருமையில் வந்து சீட்டு கிடைக்குமா செல்வாக்கு கிடைக்குமா அப்படின்னு இருந்தவங்கள்லாம் இன்னைக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒரு இளைஞன் வந்துக்கிறான் அப்படின்னு உடனே பார்த்து வயிறு எரியுது. 30 அக்கறை இல்லையா உங்களுக்கு பாஜக மேலே, பூத் கமிட்டி அமைக்கணும்னு ஏன் யாரும் கேட்கல? இன்னைக்கு அண்ணாமலை வந்தவுடனே கேட்குற கேள்வியை இந்த 30 கேட்காம என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்க நீங்கள்? இதில் இந்த பாஜக ஆதரவாளர்கள் அனுதாபிகள்னு சொல்லிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை பாருங்கள், மோடி அவரால் கவரப்பட்டு நான் வந்து பாஜகவுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. இல்லை வெளியில் இருக்கவங்க வந்து மோடி அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு, ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் 2014 பாஜக வெற்றி மேலே வெற்றி அடைந்து கொண்டு வருகின்றது அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் காரணம் மோடி அப்படின்ற தனி மனிதன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அங்கே மட்டும் தனி மனித செல்வாக்குக்கு கொடை தூக்குவீங்க, தமிழ்நாட்டில் தனி மனித செல்வாக்கு அப்படின்னா உடனே எதிர்ப்பு கொடுப்பீங்களா? காரணம் சுயநலம். இத்தனை வருஷமாக ஒரு எக்கோ சிஸ்டம் இருந்தது, அதனால் எங்களுக்கு சில பயன்கள் இருந்தது, இவர் வந்த பிறகு அதையெல்லாம் தூள் தூளாக்கிட்டார், களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு பார்க்குறாரு, இப்படிலாம் வேலை செஞ்சால் நாங்களாம் என்ன பண்ணுறது, நாங்கள் சிந்தனை குளத்திலேயே நீந்திக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக, இப்போ திடீர்னு எங்களை போயிட்டு வெளில போய் வேலை செய்யுங்கன்னா வேலைக்கு ஆகுமா? இப்படி நினைக்கிறவங்களாம் போட்டோம், இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் நான். ஆனால் ஒரு விஷயம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும், அதிமுக பாஜக இது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே அணியில் இருக்கிறதா தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லலாம், இங்கிருந்து அங்கேயோ இல்லை அங்கிருந்து இங்கேயோ யாராவது ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டு, நீங்கள் போங்க, அது உங்களுடைய சௌகரியம். ஆனால் போன பிறகு எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்த பற்றி மண்ணவாரி தூத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுலேயும் நிர்மல்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் திலீப் கண்ணன் அவர்கள், இவங்க ரெண்டு பேருடைய ராஜினாமா பற்றின சோஷியல் மீடியா போஸ்ட் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதிமுக பாஜக கூட்டணி தொடர வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பேசி வருகிற மிகச்சிலரில் நானும் ஒருத்தன். நான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர்களுடைய பொது எதிரி திமுக, அதை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் அப்படின்னா எஃபெக்டிவாக இந்த கூட்டணி இருந்தால்தான் அப்படின்னு. ஒருவேளை அதிமுகவில் வந்து பாஜக நமக்கு ஒரு லைபிலிட்டி, மைனாரிட்டி ஓட்டு நம்ம பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பாஜக காரணம் அப்படின்னு நினச்சி கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னாலும் அவங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ திறந்துருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், அணிகள் மாறலாம்,
அதிமுக பக்கம் விசிகாவும் மார்க்சிஸ்டும் வரலாம் அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் இதில் இப்போ நிறைய பேர் துண்டு போட்டுருக்காங்க. புதிதாக வந்த இவிகேஎஸ் இளங்கோவன் எம்எல்ஏவாக பதவியேற்றார்கள், அவர் கூட சொல்லிட்டார் மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகலாம் அப்படின்ட்டாரு. ஸோ இந்த திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் போக மீதி இருக்கிற காங்கிரஸ் அதுவும் அதிமுக அணியில் இணையலாம், இப்படி ஒரு கூட்டணி வரலாம். ஆனால் ஒரு விஷயம் அதிமுக ஞாபகம் வச்சுக்கணும், விசிகா வருவது அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு பலம்தான். விசிகாவுக்கும் தங்களுடைய எம்எல்ஏ சீட்டுகளை அதிகரித்துக் கொள்வதற்கு, மந்திரி பதவி வாங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இதில் வந்து குறைந்தபட்சம் 20 சீட்டாவது அதிமுக ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து விடப்படும் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். போதாகுறைக்கு இந்த பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் விசாரணை இதெல்லாம் வந்து சூடுபிடித்து கொண்டு வருகின்றது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இனிமே நம்ம எதிரி பாஜக தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. சி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளை இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது, இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ஆட்சியில் இருக்காங்க, இந்த ஊழல் வழக்குகள்லாம் வந்து கையில் எடுக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னும் போது அதிமுகவின் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் அதிமுக யோசித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் யாரோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது அப்படின்னு டிசைட் பண்ணுறது அந்தந்த கட்சி தலைவரோட ப்ரெரோகேட்டிவ், இதை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 4-5 பேரை இந்த பக்கம் இழுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள வச்சு 420 மலை அவரை கட்டம் கட்டினார், தனி மனித செல்வாக்கு இப்படிலாம் வந்து சேற்றை வாரி வீசினால் அந்த தலைவரோட வளர்ச்சியையோ இல்லை அந்த கட்சியோட வளர்ச்சியையோ தடுத்துட முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வரலாற்றிலிருந்து எதுவும் பாடம் கற்றுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்த பலர், அதில் வந்து வயசானவங்க மிடில் ஏஜ் அவங்களும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்கிறார்கள், அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு ஒதுங்கி இருந்த, அரசியல்னாலே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் இன்றைக்கி அரசியல் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை அவர்கள். இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வீசுவதனால் அவங்கள விலக்கிட முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே ஆர் லிவிங் இன் அ ஃபூல்ஸ் பேரடைஸ். அதை காலம் அவர்களுக்கு நிரூபிக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.